ராமானுஜருக்கும் காஞ்சிபுரத்துக்கும் நெருங்கிய தொடர்புண்டு. அந்த தொடர்பினை வெளிப்படுத்தும் ஓரிடத்தில் தான் இப்போது நாம் இருக்கிறோம். இவ்விடத்திற்கு அனுஷ்டான குளம் என்னும் சாலை கிணறு என்றும் பெயர் உள்ளது. இங்குதான் தண்ணீர் எடுத்து போய் தேவப்பெருமாளுக்கு ராமானுஜர் பல நாட்கள் திருப்பணி செய்துள்ளார். ஆனாலே இந்த இடத்துக்கு சாலைக்கிணறுங்கிற பெயர் ஏற்பட்டுள்ளது. இதனுடைய பெருமை என்னங்கிறத முதற்கண் சொல்லுகிறேன். ராமானுஜர் தன் சிறு பிராயத்தே யாதவ பிரகாசரிடத்திலே கல்வி கற்று வந்தார் என்று கேள்விப்பட்டோம். ஆனால் யாதவ பிரகாசருக்கு ராமானுஜர் சொல்லும் சில உயர்ந்த கருத்துக்கள் சம்மதம் இல்லாமல் போனபடியாலே எப்படியாவது ராமானுஜரை முடித்து விட வேண்டும் என்று உள்ளத்திலே கொண்டு வடதேசத்திலே கங்கை யாத்திரை என்று சொல்லி அழைத்து போனார். கங்கையிலே ராமானுஜர் நீராடும் போது அங்கேயே அவரை முடித்து விடலாம்னு அவரும் அவர் சீடர்களும் திட்டந்திட்டு இருந்தார்கள். நல்ல வேளையாக ராமானுஜருடைய நெருங்கிய உறவினரான கோவிந்த பெருமாள் என்னும் எம்பார், அந்த எம்பாருக்கு இந்த விஷயம் தெரிந்து போக ஒரு முறை எங்கேயோ போய்கொண்டிருக்கும் போது, இன்னும் கங்கைக்கு செல்லவில்லை, வழியிலேயே ஓரிடத்தில் ராமானுஜரோடு தனியே பேசுவதற்கு சந்தர்ப்பம் கிட்டியது. அப்போது இவர்களுடைய திட்டத்தை சொல்லி இனிநீர் மேலே தொடர வேண்டாம், தெற்கு நோக்கி திரும்ப போய்விடும் என்னவர் சொல்ல ராமானுஜரும் சரியென்ன அங்கிருந்து புறப்பட்டு காடு வழியே வந்தார். விந்தியாட்டவி, விந்தியமலையினுடைய தாழ்வரையிலே இருக்கக்கூடிய காடுகள், அங்கே வழி திகைத்து அலமந்து போனார். நல்ல வேளை தேவப்பெருமாளும் பெருந்தேவி தாயாரும் ஒரு வேடனாகவும் வேடுவச்சியாகியும் உருவம் எடுத்துக்கொண்டு ராமானுஜரை ஜாகிரதையாக கொண்டு போய் காஞ்சிபுரத்தில் சேர்த்துடணும் என்ன திருவுள்ளத்திலே கொண்டு அவரை சந்திக்கிறார்கள். வேடனும் வேடுவச்சியும் இவர்கள் ஆறுன்னு ராமானுஜருக்கு தெரியல. இருந்தாலும் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா தூரம் அழைத்து போனார்கள். இரவு பொழுது வந்தது. ராத்திரி ஓரிடத்தில் தங்கினார்கள். அந்த பொழுது சாய்ந்த நேரத்திலே எனக்கு தண்ணீர் தாகமாக இருக்கிறது, பெற்றுக் கொடுக்க முடியுமான்னு வேடுவனுடைய மனைவி கேட்கிறாள். வேடனோ, நான் எங்க இப்ப தண்ணீருக்காக போகிறது முடியும், பொழுது விடிந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டார். இரவு இறங்கினார்கள். ராமானுஜருக்கோ நமக்கு உதவி பண்ணியவர்களுக்கு நாம் தண்ணீர் கூட கொடுக்காது போயிட்டுமே, எப்படியாவது தண்ணீர் கொடுக்கணும் அப்படின்னு அருகில இருந்த இடத்துக்கு போனார். தண்ணீர் முகர்ந்து கொண்டு வந்து அவர்களிடத்துல கொடுத்தார். பெற்று கொண்டார்கள். அடுத்த நிமிஷத்துல இருவரையும் காணும். ராமானுஜர் தோணித்து, எங்கிருக்கிறோம், உதவிக்கு வந்தவர்களையும் இந்த இடத்திலே காணவில்லையே, என்ன நடக்க போகிறதோ நினைச்சிருக்கிறச்சே. ஒருத்தர் வழிப்போக்கர் இருந்தார். அப்போதுதான் பொழுது புலர்ந்து கொண்டிருந்தது. வழிப்போக்கர் இடத்தில் இது எந்த இடம், எங்கிருக்கிறோம்னு ராமானுஜர் கேட்டார். என்ன இது கூட உமக்கு தெரியவில்லையா, அதோ நிமிர்ந்து பாரும், தேவப்பெருமாளுடைய புண்ணியகோட்டி விமானம் காட்சி அளிக்கிறது, அனந்த சரசு, பக்கத்துல புஷ்கரணி இருக்கிறது, காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்கிறீர், இது தெரியாதா என்னார். ஆச்சரிய ராமானுஜருக்கு, நாம் எங்கு தொலைந்தோம், எங்கு வேடனும் வேடுவச்சியும் அழைத்து வந்தார்கள், இதோ காஞ்சிபுரம் கோபுரமும் விமானமும் தரிசனம் கொடுக்கிறதே, அன்றிலிருந்து இந்த சாலை கிணற்றில் இருந்துதான் தண்ணீர் கொண்டு போய் நித்தியப்படி தேவப்பெருமாளுக்கு கைங்கர் மேண்டிருந்தார். ராமானுஜருடைய தாய் மாமன் பெரிய திருமல நம்பிகள்னு பேர். அவர் ஆகாச கங்கைங்கிற இடத்திலிருந்து தண்ணீர் கொண்டு வந்து திருவேங்கடமுடையான் திருப்பதி சீனிவாச பெருமாளுக்கு கைங்கர் மேண்டு வந்தார். அவருடைய மருமகன் அல்லவா இவர். ஆனால் இவர் சாலை கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து போய் காஞ்சி தேவப்பெருமாளு கைங்கர் மேழ்ந்தார். நீங்க இந்த இடத்துல இருந்து நேர பார்த்தேன்னு வச்சுங்க, சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் தொலைதூரத்தில் கோபுரம் தெரியும், நேர ஒரு பாதை உள்ளது. இன்னைக்கு இந்த சாலை கிணறு செவிலிமேடு என்னும் இடத்தில் உள்ளது. காஞ்சிபுரம் தேவப்பெருமாள் சன்னதியிலிருந்து ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ள இங்க வந்து சேர்ந்துடலாம், கிணற்றையும் சேவித்துக் கொள்வோம். ராமானுஜர் தினப்படி நீராடி அனுஷ்டானத்தை செய்ய வேண்டுமே, அதற்குத்தான் அனுஷ்டான குளம்னு பேரு, அந்த குளத்தையும் சேவித்துக் கொண்டோம். அருகிலேயே ராமானுஜருக்கு ஒரு சன்னதி உள்ளது, சிறு சன்னதி, அழகிய சன்னதி. உள்ளுக்குள்ள ராமானுஜரும் எழுந்தருளி உள்ளார். ஆனால் இவற்றையெல்லாம் சேவித்துக் கொள்கிறோம். இந்த இடமே ராமானுஜருக்கும் தேவப்பெருமாளுக்கும் உண்டான சம்பந்தத்தை நமக்கு உணர்த்தக்கூடிய இடம். இந்த இடத்தில் இருந்து கொண்டு கீதை 11வது அத்தியாயத்தினுடைய 11வது ஸ்லோகத்தை இப்போது நாம் அனுபவிக்க போகிறோம். விஸ்வரூபத்தை எல்லாரும் காண்கிறார்கள். அர்ஜுனன் கண்டது யுத்த பூமியில் இருந்து, சஞ்சயன் கண்டது தாங்கள் அமர்ந்திருந்த படை வீட்டிலிருந்து. பார்த்தத சஞ்சயன் திருதராட்டனுக்கு உரைத்துக் கொண்டிருக்கிறான். ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். நாம கீழ் ஸ்லோகம் 10வது ஸ்லோகத்திலே பெருமானுடைய ஆபரணங்கள், ஆயுதங்கள்,
அவனுடைய திருமேனி அழகு, நிறைய கண்கள், நிறைய வாய்கள், அற்புத தரிசனம், இவையெல்லாவற்றையும் பார்த்தோம். இனி அதை தொடர்ந்து சஞ்சயன் விளக்குகிறான். திவ்ய மால்யாம்பரதரம், திவ்ய கந்தானுலேபனம், சர்வ ஆச்சரியமயம் தேவம், அனந்தம் விஸ்வதோமுகம், திவ்ய மால்ய அம்பரதரம், திவ்யம் அப்ராகிருதம், மால்ய நிறைய வனமாலை முதலான மாலைகளை சாத்தி கொண்டிருப்பதாய், அம்பரதரம், அம்பரம்ங்கிறது பீதாம்பரம் ஆடையை குறிக்கும், நிறைய ஆடைகளை சாத்தி கொண்டிருப்பதாய், திவ்ய மால்ய அம்பரதரம், திவ்ய கந்தானுலேபனம், கந்த அனுலேபனம் சந்தனம், நல்ல மனத்தோட கூடின சந்தனத்தை பூசிக்கொண்டிருப்பதாய், திவ்ய மால்யாம்பரதரம், திவ்ய கந்தானுலேபனம், அழகிய நறுமணத்தோடே கூடின சிறந்த சந்தனத்தை திருமேனி முழுவதும் பூசிக்கொண்டிருப்பதாய், சர்வ ஆச்சரியமயம், லோகத்துல ஆச்சரியப்படத்தக்க பொருட்கள் எத்தனை உண்டோ, வியப்பு சொல்ல வேண்டிய பொருட்கள் எத்தனை உண்டோ, அத்தனை பொருட்களையும் தன் திருமேனியிலே உடையதாய். அப்ப ஆச்சரியமான பொருட்கள் அத்தனைக்கு இருப்பிடம் திருமானுடைய திருமேனி தான். சர்வ ஆச்சரியமயம் தேவம், தேவன்னால் இடத்துல தெய்வங்கிற பொருள்ல மட்டும் வந்துடல, திவு காந்தின்னு தாத்து, திருமேனி முழுக்க ஒளிவள்ளம் பரவியதாய், அதை பார்க்கறதுக்கு சுலபமா முடியாது. அர்ஜுனனுக்கு சிறந்த கண்கள் கண்ணன் கொடுத்தார், பார்த்துருக்கார். சஞ்சயனுக்கு சிறந்த கண்களை வேதவியாசர் கொடுத்தார், அதனால அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். மற்ற பேராலே ஏதோ ஒளிவள்ளம்னு தெரியறதே தவிர அதனுடைய டீடைல்ஸ் சொல்ல முடியும், அது அவர்களால சரியா பார்க்க முடியல. அதனாலதான் இங்க சொல்லுகிறார், சர்வ ஆச்சரியமயம் தேவம், திவு காந்தின்னு தாது. அதனாலே காந்தி ஒளிவள்ளத்தோடே பெருமான் இருக்கிறார். சர்வ ஆச்சரியமயம் தேவம் அனந்தம், அனந்தன்னா அந்தமற்றவன், அனந்தன் காலத்தாலோ தேசத்தாலோ அந்தமற்ற உருவாக இருக்கிறபடியாலே அனந்தம், விஸ்வதோமுகம் நாற்புறத்திலும் எட்டு புறத்திலும் பரவி இருக்கிற முகம் படைத்ததாய், பல திசைகளிலேயும் இருக்கக்கூடிய திருமுகத்தோடே பெருமான் இருக்கிறானாம். இது ஸ்லோகத்தினுடைய பொருள். இனி பல ஆழ்ந்த கருத்துக்கள் இந்த ஸ்லோகத்துக்கு உண்டு, என்னன்னு பார்ப்போம். திவ்ய மால்ய அம்பரதரம், திவ்யம்னா அப்ராகிருதம்னு சொன்னேனா, கீழே அந்த சொல்லு வந்துட்டு பாருங்க, அநேக திவ்ய ஆபரணம், திவ்ய அநேக உத்யதாயுதம், திவ்ய மால்ய அம்பரதரம், திவ்ய கந்தானுலேபனம், எல்லாம் திவ்யம். திவ்யம்னா இப்ப நமக்கு நல்ல சோர் ஒருத்தர் போட்டா எப்படி இருக்குன்னு கேட்டா திவ்யமா இருந்ததுங்கிற மூலியம், அது ரொம்ப சாதாரண அர்த்தத்துல சொல்லிட்டு இருக்கும், நன்னா இருந்தது அப்படின்னா திவ்யம்ங்கிறோம். ஆனா அது மட்டும் பொருள் அல்ல. திவ்யம்னு சொன்னா இரண்டு பொருள்கள் உண்டு. திவி ஆகாயத்திலே இருக்கக்கூடியது திவ்யம், ஆனா இந்த ஸ்லோகத்துல அந்த பொருளில் வரவில்லை. ஏன்னா பெருமாள் பூமியில இருக்கார், எங்கேயும் இருக்கார், வைகுண்டத்தில் இருக்கார், ஆகாயத்தில் இருக்கார்னு மட்டும்தான். ஏதோ தேவர்களுக்கு வேணா அந்த திவ்யம் சொல்லலாமே தவிர இந்த இடத்தில் அது நாட் அப்ளிகபிள். அதனால எப்படி வச்சுக்கணும்னா, திவ்யம்னால் அப்ராகிருதம்னு அர்த்தம், பிராகிருதம்னு பல பொருட்கள், அப்ராகிருதம்னு பல பொருட்கள். பிரகிருதி என்பது மூல பிரகிருதி, அதுதான் மெட்டீரியல் காஸ். இந்த யூனிவர்ஸ் முழுக்க படைக்கப்பட்டிருக்கோம், அதுக்கு மெட்டீரியல் காஸே பிரகிருதி தான். அந்த பிரகிருதியிலிருந்து எதது தோன்றி இருக்கிறதோ, பிரகிருதியை காரணமாக கொண்டு எந்தெந்த பொருட்கள் எல்லாம் பிறந்திருக்கின்றனவோ அத்தனை பொருட்களுமே பிரகிருதி காரணமா பிறந்திருக்கிறதா. இந்த லோகம்னு பார்த்தீங்கன்னா ஈரேழு பதினாலு லோகம் எத்தனை அண்டகட்டாகும், ஏன் பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் இது இத்தனையுமே பிரகிருதியை காரணமாக கொண்டு இவைகள் காரியமாக பிறந்தவை தான். அப்ப இந்த பொருட்களுக்கு எல்லாம் என்ன பேர், பிரகிருதி காரணமா இருக்கிறதுனாலே இவற்றுக்கு பிராகிருதம்னு பேர். நாம கண்ணால பாக்குற அத்தனை பொருட்களும், இத்தனை அழகான குளம் இருக்கு, மரம் இருக்கு, செடி இருக்கு, ஆகாயம் இருக்கு, சன்னதி இருக்கு, குளிச்சை இருக்கு, வண்டி இருக்கு, எத்தனையோ ஒரு சொல்லு, இது இத்தனையுமே பிராகிருதம். ஏன்னா மூல பிரகிருதியை காரணமாக கொண்டுதான் இந்த பொருட்கள் உருவாகி உள்ளன. நாம இந்த லோகத்துல பாக்குற அத்தனையும் பிராகிருதம், சிலதை தவிர. ஒரே ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், அப்ராகிருதம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுன்னா, நான்கிற ஆத்மா, நீங்கிற ஆத்மா, அவர்கள்ங்கிற ஆத்மா, ஆத்மாக்கள் அப்ராகிருதங்கள். ஏன் யோசிச்சு பாருங்க, பிரகிருதியை காரணமாக மெட்டீரியல் காசா கொண்ட ஆத்மா படைக்கப்பட்டிருக்கு, ஆத்மா உருவாக்கவே படலையே. ஆத்மா நித்தியம், இரண்டாவது அத்தியாயம் முழுக்க ஆத்மாவை நித்தியம் நித்தியம்னு பார்த்திருக்க முடியும். அப்ப ஆத்மா பிரகிருதிக்கு காரியம் அல்ல, பிரகிருத்தின் இடத்திலேருந்து பிறக்கல. எது பிரகிருதியிலிருந்து தோன்றினது அல்லவோ அது அப்ராகிருதம். ஆங்கிற எழுத்து வந்தாலே விரோதத்தை குறிக்கும், தர்ம அதர்மான்னு சொல்லலையா, அப்ப தர்மம் அல்லாதது அதர்மம் மொழி. அதனால பிராகிருதம் அப்ராகிருதம், எதது பிரகிருதியிலிருந்து உருவாகவில்லையோ அவை அத்தனையும் அப்ராகிருதம்.
ஆத்மாவே அப்ராக்ருதம் தான். இப்ப அர்ஜுனன் கண்ணனை சேவிக்கிறான் இல்லையோ, அவன் திருமேனி முழுக்க அப்ராக்ருதம். விஷயம் அது எப்படி பிருத்திவி ஆத்ம தேஜஸ் வாயுன்னு நிலம் நீர் கால்லாம் பிரகிருத்திலேருந்து தோச்சிருக்கோ, நம்ம உடம்ப அந்த பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டவை தானே. இப்ப பெருமானுடைய திருமேனியும் அதே போல பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டிருக்கணுமோ இல்லையோ, அப்படின்னா அவர் திருமேனியும் பிராகிருதம் ஆயிடும். ஏன் சரீரமும் பிராகிருதம், பஞ்ச பௌதிகம் அஞ்சு பூதங்களால் ஆக்கப்பட்டது. அவர் திருமேனியும் பிராகிருதமானா அல்ல, அது அப்ராகிருதம். அப்ராகிருதம்னா அப்ப எதால பண்ணப்பட்டிருக்கு? சமயம் ஏதோ நிறைய மாலை சாத்தின் இருக்காரு நீரே, வேட்டி சாத்தின் இருக்காரு நீரே, ஆபரணம் பிடிச்சிட்டு இருக்காரு நீரே, ஆயுதம் பிடிச்சிட்டு இருக்காரு நீரே, தங்கத்திலையும் வைரத்திலையும் தானே பண்ணி ஆகணும். அந்த தங்கம் வைரம்லாம் அந்த பூமியில விளையாடுறது தானே, அப்படி இருந்துச்சே எல்லாமே பிராகிருதம் தானேன்னு தோணும். அந்த வேறுபாட்டை தான் நான் மனசிலே கொள்ள வேண்டும். பெருமானுடைய திருமேனி ஆகட்டும், அவருடைய மாலைகளாகட்டும், வஸ்திரமாகட்டும், ஆயுதமாகட்டும், ஆபரணமாகட்டும், எல்லாமே அப்ராகிருதம். அது எதுவுமே பிராகிருதமே கிடையாது. அதனாலதான் திரும்ப திரும்ப இந்த இடத்துல சஞ்சயன் திவ்யம் திவ்யம்னு சேர்க்கிறான். நாம கோவிலுக்கு போறோம், பெருமானுடைய திருமேனிய சேவிக்கிறோம், அது பிராகிருதமா? நாம ஏதோ ஐம்பொன்னை கொடுத்தோம் தங்கத்தை கொடுத்தோம்னு சொல்லிட்டுருக்கலாமே தவிர, அதுல பெருமானுடைய சக்தி இருக்கிற சொல்லியும். அதனால இவ்வுலகத்து திருமேனியாவே வச்சு கூடாது. அது இந்த விக்கிரகத்துக்கே இதுதான். கண்ணன் நேர விஸ்வரூபத்தை காட்டிட்டு இருக்காருன்னா அது பிராகிருதமாகவே ஆகாது. ஒன்னு பிராகிருதமா அப்ராகிருதமானு எப்படி அடையாளம் கண்டுக்கலாம்? ரொம்ப சுலபம். நாம எதை பார்க்கும் போது ஞானம் வளருகிறதோ அது அப்ராகிருதம். எதை பார்க்கறச்சே இருக்கிற ஞானமும் போயிடுறதோ அது பிராகிருதம். நம்ம உடம்ப யாரதை பார்த்திருந்தாலும் உள்ள ஞானமும் போயிடும். ஆனா பெருமானுடைய திருமேனிய சேவிக்கச்சே ஞானம் மலருகிற சொல்லு. அதனால அது அப்ராகிருதம். திரும்ப திரும்ப திவ்யம் திவ்யம்னு அர்ஜுனன் சொல்லுகிறான், சஞ்சயன் சொல்லுகிறான். ஆகையாலே திவ்யம் ஆல்யாம்பரதரம் என்னால் திவ்யமாய் அப்ராகிருதமாக இருக்கக்கூடிய மாலைகளை தரித்து கொண்டு பெருமானுடைய மாலைக்கு வைஜெயந்தி வனமாலைன்னு சொல்லுவார்கள், வனமாலா விராஜிதன் சொல்லுவார்கள். ரொம்ப ஆச்சரியமான மாலை சமர்ப்பித்துக் கொண்டு இப்ப தேவ பெருமாளுதே கருட சேவைன்னு அந்த மாலை ஒரு தனி அழகு. சாத்துமறைக்கு இப்ப நம்மாழ்வார் சாத்துமறைக்கு எழுந்துள்ளார் அப்படின்னா அந்த மாலைக்கு ஒரு அழகு. அப்படி ஒரு மாலைக்கு ஒரு அழகு. அதை போல அழகு மிக்க மாலைகள் தரித்தவனாய் அம்பரகரம் பெருமானுடைய இடுப்பிலே சாத்தி கொண்டிருக்கிற வஸ்திரம் அது எவ்வளவு அழகு. ஆழ்வார் ஒரு பாசுரத்துல சொன்னார், செவ்வரத்த உடையாடை அதன் மேல் ஒரு சிவலிகை கச்சென்கின்றாளால். செவ்வரத்த உடையாடை மஞ்சள் அம்பரத்தை தரித்து கொண்டு அவனுடைய மஞ்சள் ஆடை பட்டாடையாகும். மஞ்சள் ஆடைக்கு கரை போடணும் இல்லையோ, நல்ல அரக்கு கரை, நல்ல பச்சை கரை, சிகப்பு கரை, கருப்பு, அது நீலம் கலந்த கருப்பு கரை, அந்த மாதிரி கரை போட்டு அதுல தங்கத்துல சரிக வேண்டியிருந்தா பெருமாளுடைய ஆடை அழகு. கீழே தாடையை தரிச்சுண்டு அதுக்கு மேல உத்தரியம் சாத்தி கொள்ளுகிறார்கள் இல்லையோ, மடித்து மடித்து அந்த கரை தெரியும்படி மேல உத்தரியம் சாத்தினா செவ்வரத்த உடையாடை அதன் மேலோர் சிவளை கச்சென்றாளால். திருமங்கி ஆழ்வார் கச்சுன்னு பாடினார். கச்சுன்னா கச்சிதமா புரிஞ்சிருக்குங்கிற மூலியம். பெருமானுடைய ஆடையை பார்த்தாலும் சரி அதுக்கு மேல சாத்திருக்கிற உத்திரியத்தை பார்த்தாலும் கச்சிதமா இருக்காரு மூலியம். அது போல இப்ப தேவ பெருமாளுக்கு ஆடை சாத்துறது ஒரு தனி அழகு. கீழே சாத்திட்டு மேல சங்க சக்கரங்கள் தரிச்சுருக்காரு இல்லையோ, அதுக்கு மேல கொண்டு போய் ரெண்டு பக்கத்து கொசுவத்தையும் தொங்க விடுவார்கள். அது சேவிக்கிறதுக்கே ரொம்ப வேறுபட்ட ஆச்சரியமா இருக்கும். ஆக திவ்யமால்ய அம்பரதரம் புறத்தாழ்வான் என்ற பெருமானை சேவித்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு அர்த்தம் சாதித்தார். பெருமானே உன்னுடைய திரு அறையிலே சாத்தி இருக்கிற ஆடைய சேவித்தேன். அஞ்சய அஞ்சன கிருதிபுருத்தோ எதி நாம உபத்தியகாவரத ஹேமமயி சியாது. ஒரு பெரிய மலை, கருப்பு மலை. அந்த கருப்பு மலையினுடைய தாழ்வரை, மலை தாழ்வரை அப்படியே பொன்மயமா இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? கருநீல மலை அதனுடைய தாழ்வரை பொன்மயமா இருந்தா எப்படி இருக்குமோ அதை போல தேவ பெருமாள் கருநீல மலையை போல இருக்காராம். அந்த மலை தாழ்வரையை போலே அவருடைய ஆடை பொன்மயமாக உள்ளதாம். இப்படி அடியேன் சேவித்தேன். அதைத்தான் தேவரீர் சாத்தி கொண்டு எல்லாருக்கும் சேவை கொடுக்கிறதுன்னு சொன்னார். அதனால தேவ பெருமாளுடைய ஆடை அழகையும் சேவித்துக் கொண்டோம். திவ்ய மால்யாம்பரதரம் திவ்ய கந்தானுடைய பணம் தன் திருமேனி முழுக்க சந்தனத்தை பூசிக்கொண்டு சர்வ ஆச்சரியமயம் தேவம் தன்னுடைய ஆச்சரியமான திருமேனியிலே உலகத்தில் இருக்கிற வியப்பு பொருள்கள் அத்தனை இடமாக இருப்பதாய், தேவம் காந்தி படைத்ததாய், அனந்தம் தேசத்தாலும் காலத்தாலும் இந்த உருவத்துக்கு அளவு கிடையாது, எத்தேசத்திலும் இவ்வுருவம் உண்டு, எக்காலத்திலும் இவ்வுருவம் உண்டு, சர்வ ஆச்சரியமயம் தேவம் அனந்தம் விஷதோமுகம் எல்லா பக்கத்திலும் முகம் இருக்கக்கூடியதான ரொம்ப ஆச்சரியமான திருமேனியை சேவித்தேன். திருத்தராட்டா உனக்கு சொல்லுகிறேன், நினைக்க நினைக்க எனக்கு ஆனந்தம் பொங்குகிறது என்று சஞ்சயன் தான் பார்த்ததை திருத்தராட்டனுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறான்.
இந்த ஸ்லோகங்கள் பலவற்றையும் நாம காஞ்சி தேவப்பெருமாளுடைய அனுபவமாகவே பார்த்து விட்டோம். தேவப்பெருமாள் அனுபவத்தில் இருக்கிறதும் ஸ்லோகத்தில் இருக்கிறதும் இயைந்து போற பொருள். ஆனா இதை போல நமக்கு அர்த்தங்களை காட்டி கொடுக்கணும் இல்லையோ, அதை ரெண்டு பேர் பண்ணார்கள். ஒன்னு கூரத்தாழ்வான் வரதராஜ ஸ்தவத்தாலே இந்த அர்த்தங்களை எல்லாம் தெரிவித்தார். மற்றொன்று ஸ்ரீ வேதாந்த தேசிகன் வரதராஜ பஞ்சாசத்துங்கிற பிரபந்தத்தாலே இவ்வர்த்தங்களை எல்லாம் காட்டி கொடுத்தார். மேலும் காஞ்சிபுரம்னு சொன்னாலே இங்கிருந்து விடை பெறுவதற்கு முன்பாக நாம் ஒரு மகாச்சாரியரை பத்தி அவசியம் ஞாபகத்திலே கொள்ள வேண்டும். காஞ்சி பிரதிவாதி பயங்கரம் வித்வான் மகாமகிமோபாத்யாய அண்ணங்கராச்சாரிய சுவாமின்னு ஸ்ரீமத் வேத மார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியரா இருந்துருடி இருந்தார். உலகம் முழுக்க அவருடைய திருநாமத்தை சொன்னாலே எல்லாரும் தலை வணங்குவார்கள். அந்த சுவாமி இந்த திவ்யதேசத்தை பத்தி உலகம் முழுக்க பெருமாளுடைய பெருமை தெரியணுங்கிறதுக்காக எத்தனையோ கிரந்தங்களை எழுதியுள்ளார், உபன்யாசங்களை சாதித்துள்ளார். அவர் சாதித்ததிலேருந்து சில அர்த்தங்களை நாமும் கடந்த சில நாட்களாக நினைவு கூற முடிந்தது. ராமானுஜர் இந்த சாலைக்கணத்திலிருந்து போய்தான் கைங்கரியம் பண்ணியிருக்கார். சாலக்கணத்தில் இருக்கிற தீர்த்தம் அவர் பண்ணின கைங்கரியத்தை போல திருப்பணிகள் நமக்கும் தேவப்பெருமாளிடத்திலே கிட்ட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு பெருந்தேவி தாயாருக்கும் தேவ பெருமாளுக்கும் ராமானுஜருக்கும் மற்றும் உண்டான இங்க இருக்கிற அர்ச்சக சுவாமிகள், இங்க இருக்கிற தீர்த்தக்காரர்கள், முதல் மரியாதைக்காரர்கள் இவர்களுக்குரிய எல்லாரிடத்திலிருந்தும் நாம் விடை பெற்றுக் கொண்டு இவ்விடத்திலிருந்து புறப்படுவோம். தேவ பெருமாள் சன்னதியிலிருந்து காஞ்சிபுரத்துலதான் இருக்கும். என்ன நிறைய விதேசங்களை சேவிக்க வேணும். காத்திருப்போம்.